எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையற்ற நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை காணும்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு உண்மையாயிருந்து விட்டால் தேவன் தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை. எத்தனை பொருள் தான் வீட்டில் வைக்க, இதுவும் தேவைதான், ஆனால் வாங்கி எங்கே வைக்க முடியும் என்று ஒரு நாள் கேட்பீர்கள். பொருளே இல்லை வீட்டில், ஒரு பொருள் வீட்டில் இல்லை, எல்லா பாத்திரங்களும் காலி, எல்லா பாக்ஸஸும் அதை வைக்க வேண்டிய எல்லாம் காலி, பணப்பை காலி, எல்லாவற்றிலும் வெறுமை, எல்லாவற்றிலும் குறைவு. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை நான் வர்ஷிக்க பண்ணுவேன். இனிமேலும் தேவன் அதை வர்ஷிக்க பண்ணுவார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வானத்தின் பலகணியே திறந்துருவார். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பெரிய பஞ்சம் தேசத்தில், சிறுவேல் தேசத்தில் உண்டானது. அப்பொழுது எலிஷாவோடு கர்த்தர் பேசி எலிஷாவை பார்த்து சொல்கிறார், நாளை நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன், தேவனுடைய மனுஷன் பிரதி, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினால் இப்படி நடக்குமா? இஸ் இட் பாசிபிள்? இப்படி நடக்குமா? அதற்கு அவன், உன் கண்களினாலே காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் கண்டு இதெல்லாம் நடக்கிற காரியம்தானா என்று எண்ணும் அளவிற்கு கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்புவார். நல்லது. நாம் 112ஆம் சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். 2ஆம் வசனத்திலே அவன் சந்ததி பூமியிலே பலத்து இருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 3ஆம் வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று வேதவசனம் சொல். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தேவன் அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்களை தேவன் கூறுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டோட்டு கேளுங்க, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உள்ளத்தை நிரப்புங்க. தீமை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தீமை விட்டு விலக வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் அது வர வேண்டும். அவை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டு சொல்கிற, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்குமே நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் தேடி உலகமெல்லாம் இந்த மனுஷன் அலைகிறான். எதற்கு அலைகிறீர்கள் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். எதற்கு அலைகிறீங்க? ஏன் இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வரீங்க? ஏன் ரொம்ப களைப்பாக இருக்கிறீங்க? ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க? எதை கேட்டாலும் மனுஷனோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை, உலகத்திலே ஏதோ ஒரு பொருளை சம்பாதிப்பதற்காய், அல்லது பெயரை, அல்லது புகழை, அல்லது ஆஸ்தியை, அல்லது ஐஸ்வர்யத்தை, அல்லது பொருளை சம்பாதிப்பதற்காய் இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். உலகமே ஓடிக்கொண்டே இருக்கிறது. முழு உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் தவறல்லாது சுறுசுறுப்போடு வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் சுறுசுறுப்பாய் ஓடி உழைக்கிறவங்க தான் கர்த்தரும் உதவி செய்வார். சோம்பலாக இருக்கிறவனு தேவன் உதவி செய்யவே மாட்டார். சோம்பனை தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் உற்சாகமாய் அன்று சொல், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்றால் என்ன பொருள்? நீ பிரயாசப்படுவதை நான் ஆசிர்வதிப்பேன். ஈசாக்கை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறேன்னாரு. ஈசாக்கு கரங்களை கட்டி கொண்டு வீட்டில் இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் வரல. ஈசாக்கு விதைத்த பொழுது, ஈசாக்கு விதைக்கணும், சும்மா விதைக்க முடியாதுல்ல. கடினமாக இது உழ வேண்டும், அதுக்கு வேண்டிய பக்குவத்தை உண்டாக்க வேண்டும், அதற்கு விதைக்க வேண்டும். அது விதைக்கும் பொழுது, ஈசாக்கு விதைக்கும் பொழுது எத்தனை பேர் என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. எப்பா மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை. எனவே பிரயாசப்பட்ட ஈசாக்கை தேவன் துணையாய் நின்று ஆசீர்வதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓபேதேதோமுடைய வீட்டை பாருங்க. தேவனுடைய பெட்டியை மிகுந்த சந்தோஷத்தோடு தாவீது தன்னுடைய ஸ்தலத்திற்கு எடுத்து வரும் பொழுது, ஊசாதை தொட்டபடினாலே அவன் துணிகரத்தின் நிமித்தம் தேவன் அவனை அடித்தார், அவன் மாண்டு போனான். ஆகவே தாவீது அந்த பெட்டியை ஓபேதேதோமுடைய வீட்டில் கொண்டு போய் அவன் வைத்தான். வேத வசனம் சொல்லுகிறது, 3 மாதங்களிலே கர்த்தர் ஓபேதேதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். என்ன காரணம் தெரியுமா? இந்த ஊசா தகுதியற்றவனாய் தேவனுடைய பெட்டியை தொட்டபடினால் அவன் மாண்டு போனான். ஆனால் அதே பெட்டி, அதே உடன்படிக்கை பெட்டி ஓபேதேதோமுடைய வீட்டிற்கு போன பொழுது, இங்கே அடித்த பெட்டி அங்கே ஆசீர்வதித்தது என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் அந்த பெட்டியை வீட்டில் வைத்திருப்பதற்கு தகுதி உள்ளவனாய் அவன் இருந்தான். தகுதி உள்ளவனாய் இருந்தான். அன்புக்குரிய தேவ ஜனமே, ஆகவே ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே கர்த்தருடைய எந்தவித ஆசீர்வாதங்களும் வந்து அவனை ஆசீர்வதிக்க முடியும். காரணம், அன்று சொல்லுகிற ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகும் பொழுது அந்த வீட்டிற்கு சமாதானத்தை கூறுங்க. அதற்கு பாத்திரமாக நாங்கள் இருந்தால் அந்த சமாதானம் அவன் மேல் வந்து இறங்கும், அல்லவிட்டால் அது உங்களிடத்தில் திரும்பி வந்துவிடும். இன்னும் ஒரு பயங்கரமான வார்த்தை, நாம் எல்லா வீட்டையும் ஆசீர்வதிக்கிறோம். எந்த வீட்டில் ஜெபம் பண்ண சொன்னால் கூட அவளை மனதார நாம் அவளை ஆசீர்வதிக்கிறோம். அவள் யார் எவர் என்று பார்ப்பதில்லை, மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்த, தேவனுக்கு உகந்த, பரிசுத்தமாய் வாழ்கிற, தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படுகிற, தேவனுக்கு உகந்த ஒரு மனிதன் இருந்தால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீட்டிலே சமாதானம் வரும், அல்லவிட்டால் இது திரும்பி வந்துவிடும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவை தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் அடுத்து சொல்லுகிற ஆசீர்வாதம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே அது இருக்கும். ஆஸ்தி ஐஸ்வர்யம், ஆஸ்தி என்றால் அது ஏராளமாய் சேர்த்து வைக்கப்பட்ட பொருட்கள், ஐஸ்வர்யம் என்றால் அது இப்பொழுது நிறைவாய் காணப்படுகிற சம்பத்துகள். அவை இரண்டுமே கர்த்தர் தருவார். ஆஸ்தி அநேக நன்மைகள், வீடுகள், பொருட்கள் எல்லாம் அதெல்லாம் தருவார். அதோடு கூட எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு ஐஸ்வர்யம், சகல விதமான ஐஸ்வர்யம். பணம் மாத்திரம் ஐஸ்வர்யம் இல்லை, தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் ஏராளம் உண்டு, ஏராளம். அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அன்பு தேவன் ஞானத்தின் ஐஸ்வர்யம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய தயவின் ஐஸ்வர்யம், அவருடைய நித்திய ஐஸ்வர்யங்கள், எல்லாவித ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவாராம். அப்படிப்பட்ட ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நிறைந்த வீடாய் கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். God bless you.